நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். திபெத்தில் வெடித்த சீனாவுக்கு எதிரான போராட்டம், இந்த போராட்டம் சின்ன போராட்டமும் கிடையாது. அதே மாதிரி திபெத்து போன்ற ஒரு நாட்டில், சீனாவுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு இடத்துல ஒரு சின்ன போராட்டமோ அல்லது பெரிய போராட்டமோ நடக்குது என்றால் அது பெரிய விஷயம்தான். இப்ப இந்தியாவில் இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்தாலும் சரி, எதுக்கு எதுக்குதான் போராட்டம் நடத்தணும் அப்படின்ற ஒரு வியவஸ்தையே இல்லாம எல்லாத்துக்கும் போராட்டம். அதாவது கவன ஈர்ப்பு போராட்டம், கடமையை நிறைவேற்ற போராட்டம், லஞ்சம் கொடுப்பதுக்கு போராட்டம், லஞ்சம் வாங்குவதுக்கு போராட்டம், எல்லாத்துக்குமே போராட்டம். ஆனா திபெத்து போன்ற பகுதிகளில் வந்து ஒரு போராட்டம் நிகழ்வு என்றாலே பெரிய விஷயம். அப்படி போராட்டம் நடந்து அந்த நாடு முழுவதும், திபெத் என்ற ஒரு நாடு முழுவதும் பரவுதுன்னா அது பெரிய விஷயம். அதை தொடர்ந்து நம்ம போன்ற ஊடகங்களுக்கும் அந்த விஷயம் கிடைக்குதுன்னா அதை விட பெரிய விஷயம். அப்படின்னா அந்த போராட்டத்தை பத்தி பேசணுமா இல்லையா, அதான் அந்த விஷயத்தை பத்தி பேச போறோம். இரண்டாவது கல்வான் அப்டேட் வந்து பார்க்க போறோம். ஏன்னா நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோகல் அவர்களும் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்களும் சந்தித்து பேச போறாங்க. அந்த செய்தி இருக்குது. 10ஆம் கட்ட பேச்சுவார்த்தை எதை முன்னிறுத்தி பேசப்படுகிறது அப்படின்னு பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இலங்கை பற்றி சில செய்திகள் இருக்குது, அந்த அப்டேட்டையும் பார்க்கலாம். முக்கியமா ஒரு விஷயத்த மறந்துட்டேன். சீனா பாத்தீங்கன்னா லடாக் எல்லையிலிருந்து அதனுடைய ஆயுதங்களை எல்லாம் பின்வாங்கி போயிடுச்சு. ஆனால் இந்தியாவுடைய 3 மிகப்பெரிய ஹெவிச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் லேவிலே இருக்குது, பின்வாங்காம. அது ஏன், என்ன காரணம் என்றும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ரெண்டாவது, ரெண்டு பேருக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்னு சாந்தகுமார், இன்னொன்று வந்து கிருஷ்ணமூர்த்தி. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பணம் அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 1 ரூபாய் அனுப்பியிருக்காங்க. 1 ரூபாய் இருந்தாலும் பணம் பணம் தானே, சிறு துளி பெரிய வெள்ளம் தானே. சரி விடுங்க, இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனதுக்கு நன்றி. அதனால என் தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்குற அளவுக்கு யாரும் பணம் எல்லாம் அனுப்ப மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நான் கேட்கும் போது அனுப்புனா போதும். அதோட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆனது நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்துட்டு உங்களுடைய எண்ணங்களை அதுலயும் தரலாம். சரி, இப்ப செய்திக்கு போலாமா? அதாவது திபெத்திலிருந்து சீனாவுடைய பகுதிக்கு ஒருத்தர் வந்து டூர் போயிருக்கார். குன்செங் ஜின்பா என்கின்றவர் வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கு டூர் போயிருக்கார், உள்ள சுற்றி பார்க்கறதுக்காக. அப்படி சுற்றி பார்க்கும் போது ஏதோ ஒரு வெளிநாட்டு ஊடகத்துக்கு திபெத்தில் இருக்கின்ற உண்மையான நிலவரத்தை வந்து அவர் பேட்டி அளிச்சிருக்கின்றார். அங்க எப்படி மனித உரிமை மீறல் இருக்கிறது, எப்படி சீனாவுடைய சித்தாந்தங்கள் வந்து திபெத்தில் திணிக்கிறாங்க, அங்க இறை நம்பிக்கை எப்படி அழிக்கிறாங்க, அந்த மக்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி பறிக்கப்படுகிறது, எப்படி நிலங்கள் கொள்ளை போகிறது, எப்படி கனிம வளங்கள் திருடப்படுகிறது, எப்படி ஆற்று நீர் திருடப்படுகிறது என்று சொல்லி விலாவரையா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொன்சன் ஜின்பா அவர்கள் வந்து வெளிநாட்டு ஊடகத்தை விளக்கம் அளிச்சுட்டு இருக்கார். இப்போ சீனாவுடைய இந்த தொலை தொடர்பு அந்த பாதுகாப்பு சட்ட விதிமுறைக்கு மீறி இவர் வந்து செயல்பட்டதாக சொல்லி சீனாவில் காவல்துறையானது கைது செய்திருக்கு. அதற்கு பிறகு அவர் மேல வந்து விசாரணை வச்சிருக்காங்க. அந்த விசாரணை செஞ்சிருக்குது. விசாரணை முடிவில் அவருக்கு 21 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இவர் எப்ப டூர் போனாரு, 2013 போயிருக்காரு. வெளிநாட்டு ஊடகம் எதாச்சியா கேட்கவாச்சு நாங்க அனுபவிக்கின்ற கொடுமை எல்லாம் எங்கேயாவது சொல்ல மாட்டோமா என்று குமிரிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இது என்ன சீன அரசாங்கத்தை தெரிய போதா என்று நினைச்சாங்க. ஆனால் சீன அரசாங்கத்தை தாண்டி எந்த ஒரு தொலைக்காட்சி ஊடகமும் செய்தி வெளியே எடுத்துட்டு போக முடியாது, எல்லாமே தணிக்கைக்கு உட்பட்டது. லேட்டஸ்டா பிபிசியே முருகனானுங்கன்னா பாத்துக்க, சீனாக்காரங்க எப்படி இருப்பானுங்க. அதனால அந்த ஊடக செய்தி கிடைச்ச உடனே இந்த மாதிரி நாட்டுக்கு எதிராக, நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக இவர் பேசுனது காரணமாக அவருக்கு 21 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டதான். ஆனா 21 ஆண்டுகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் வந்து உயிரிழந்துட்டார். அவரு தன்னுடைய குறிப்பில் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக துன்புறுத்தல் காரணமாக, தொடர்ச்சியாக போலீஸ்காரனுடைய அத்துமீறல் காரணமாக தான் வந்து ரொம்ப காயம்பட்டதாகவும், அதற்காக ஒரு முன்னணி மருத்துவமனையில மருத்துவம் பார்த்ததாகவும், அதற்கு பிறகு உயிரிழந்துட்டு விட்டதாகவும் பாத்தீங்கன்னா அவருடைய செய்தி நமக்கு சொன்னாலும், அவரு போலீஸ்காரால் தாக்கப்பட்ட வரைக்கும் அவருடைய விருப்பங்களானது குறிக்க வைக்கப்பட்டிருக்குது அவருடைய ஏட்ல. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு திபெத்தில் இருக்கின்ற மக்கள் ஒட்டு மொத்தமா, ஏதோ அவர் வாழ்ந்த பகுதி மட்டும் இல்லாம திபெத்து ஒட்டு மொத்தமா இந்த போராட்டமானது வெடித்திருக்குது. இந்த போராட்டம் ஏதோ வன்முறை போராட்டம் கிடையாது, அது வந்து பார்த்தா மெழுகுவத்தி ஏர்ந்து இந்த இறப்புக்கு நியாயம்
ரெண்டாவது எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு, எங்களுடைய மனித உரிமை மீறலுக்கு எதிராக உலக சமுதாயத்தை நாங்கள் வந்து எங்க பக்கம் திருப்பதற்காக போராட்டம் நடத்தல என்று சொல்லி இன்னைக்கு திபெத்து முழுவதும் இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா வெடித்திருக்கிறது. அதாவது இது ஒரு விஷயமே போதும், திபெத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மனித உரிமை மீறல் இருக்குது என்று உலகத்துக்கு தெரியும். அந்த மக்களும் இப்படிதான் வந்து பேட்டி வச்சிருக்காங்க. ரெண்டாவது, திபெத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் வந்து பாத்தீங்கன்னா சீனாவை ஒருபோதும் ஏத்துக்கல அப்படின்றது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது சீனாவுக்கு கெட்ட செய்தி. கல்வான்ல இருந்து நல்ல புள்ளையா நடிச்சு படைய பின்வாங்கினாலும் இங்க திபெத் என்ற ஒரு சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக சீனா எப்படி செயல்படுறா அப்படின்ற விஷயம் இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து இன்னும் சீனா கிட்ட எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் என்பதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள ஒரு விடயமா இருக்குது. சாதாரண ஒரு பேட்டிக்காக ஒரு மனிதன் வந்து 21 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறான்னா அவன் எப்பேற்பட்ட கொடுமைக்காரனா இருக்கணும் நீங்க பாத்துங்க. அதுவும் சித்திரவதை தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கடைசியில செத்தே போயிட்டான்னா எப்பேற்பட்ட கொடுமைக்காரனும் பாருங்க. நம்ம நாட்டிலயும் இன்னைக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு. காந்தி சிலை புதுசா கட்டுறாங்க, அதனுடைய பீடம் பாத்தீங்கன்னா சரியா கட்டலையா. அதுக்காக ஜோதிமணி என்ற MP பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தி தரமற்ற கட்டுமானம் நாங்க போராட்டம் நடத்துவோம் என்று போராட்டம் நடத்தி வலுக்கட்டமா என்ன வந்து காவல்துறை கைது பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. இதுக்கெல்லாம் போராட்டம் நடக்குது. என்ன பண்றது, இப்படி இருக்குது நம்ம நாடு. அங்க வாழ்வாதாரமும் அவங்களுடைய உரிமைக்காகவும் போராடுறாங்க. இதை நம்ம பேசினா சாதாரணமா நினைச்சுவாங்க. அதாவது கல்வான்ல வந்து சீனா எல்லா படையும் பின்வாங்கியாச்சு, ஆனா இந்தியாவினுடைய ஹெவிச்சர் 3 டேங்க் மட்டும் அங்க இந்த இடத்துல இருக்குது. இது சீனா கேள்வி கேட்டிருக்குமா இல்லையா, உங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கும். ஆனா அந்த ஹெவிச்சர் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா உயரமான பகுதியில பனி நிறைந்த பகுதியில இந்தியா இன்னும் நிறுத்தி வைத்திருக்குது. எதுக்கு நிறுத்தி வைத்திருக்குது அப்படின்னு சீனா கேட்கும் போது, இப்பதான்பா L&T நிறுவனத்திடம் இருந்து இந்த 38 ரேஞ்சு கொண்ட இந்த ஹெவிச்சர் வந்து எங்களுக்கு தயாரித்து கொடுத்துருக்காங்க, பனி மற்றும் உயரமான ஆக்சிஜன் குறைவான இடத்துலயும் சரியா இயங்கும் என்று சொன்னாங்க. நாங்க சோதனை பண்ணி பார்க்க போறோம், அதுக்காக எத்தாந்து வச்சிருக்கோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்கு. என்னென்று கேட்டீங்கன்னா அது வந்து பொதுவா வந்து ஃபயர் கருவி, அதுக்கு ஆக்சிஜன் சரியான அளவு இருக்கணும். ஆனா L&T சொல்லுகின்ற போது குறைவான ஆக்சிஜன், பனி நிறைந்த இடத்த உயரமான இடத்த சிறப்பா செயல்படுறோம், அங்கதான் சோதனை பண்ண முடியும். அதனால்தான் சீனா படைய பின்வாங்கினாலும் நாம பாத்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல 3 ஹெவிச்சர் டேங்க அந்த இடத்துல வச்சிருக்கோம். இதுக்கு சீனாவுக்கும் நம்ம விளக்கம் அளிச்சிருக்கோம். இப்ப கல்வான்ல மால்டோவில 10ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. கல்வான்ல எதை முன்னிறுத்தி இந்த டெப்சாங்குடைய சமவெளியில் இருந்து படையை பின்வாங்குவதை பற்றி சீனாவும் நம்ம பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கோம். அதோட போச்சுன்னா நம்முடைய வெளியுறவு நம்முடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோகல் அவர்களும் வாங்கி அவர்களும் பாத்தீங்கன்னா 3488 கிலோமீட்டர் சீனாவும் நம்ம எல்லையை பகிர்ந்துருவோம் இல்லையா. இந்த எல்லை முழுவதும் இருக்கின்ற படைகளை பின்வாங்குவதை பற்றியும் அதோட எல்லை வரையறை செய்வதன் தொடர்பாகவும் எல்லையில தொடர்ச்சியாக அமைதி நிலையை நிலைநிறுத்துவதற்காகவும் ஒரு விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இரு நாட்டுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா முன்னிறுத்துவதற்காகவும் ரெண்டு பேரும் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இது ஒரு நல்ல செய்தியா தான் தெரியுது. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் குளோபல் டைம்ஸா இருந்தாலும் சரி, மற்றபடி ஈரோ ஏசியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் சீனா சொல்லுகின்ற விடை பாத்தீங்கன்னா இந்தியாவிடம் வந்து வர்த்தகத்தை மீட்டெடுக்கணும் என்ற அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா சீனா இப்ப படைய பின்வாங்கி இருக்குது அப்படின்னு நல்லா தெரியுது. இப்ப குளோபல் டைம்லயும் சீனா அப்படிதான் கதறி இருக்குது. இந்தியா படை பின்வாங்குதல் மூலமாக நம்பிக்கை ஏற்பட்டு இந்தியாவுடன் பாத்தீங்கன்னா நல்ல வர்த்தக உறவை வச்சுக்கோ. இந்தியாவில் பற்றாக்குறை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்திலையும் சரி, ரெண்டாவது மோதலை அடிப்படையாக வைத்து ஆத்ம நிர்பா திட்டத்தில் இந்திய கம்பெனிகளை உயர்த்துவதற்காகவும் இந்திய கம்பெனிகளை வந்து பார்த்தீங்கன்னா வலுவூட்டுவதற்காகவும் மோடி அவர்கள் எடுத்த நிலைப்பாடு சீனா புரிஞ்சுக்குது. ஆனால் இப்போதான் நாங்கள் படையை பின்வாங்கிட்டுமே அமைதி சூழ்நிலை திரும்பி இருக்கிறது. இந்த தருணத்தில் கண்டிப்பாக ஓரிரு வாரங்களுக்கு பிறகு சூழ்நிலையானது இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹர்ஷவர்தன் சீரங்கல் அவர் கூட சொன்னாரு, இன்னும் 2-3 நாள்ல சீனா இந்தியா உறவு பற்றியான தெளிவான நிலைப்பாடு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. சீனாவுடைய ஒரு வர்த்தக உறவு இந்தியாவுக்கு தவிர்க்க முடியாது என்றும் சொல்லியிருக்கின்றாரு. ஆனால் நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் டைம்ஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவா சீனாவா இந்த தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்துல இந்தியா ரொம்ப கவனமா இருக்கும்பா. ஏன்னா பல விடயங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற வேண்டிய விருப்பம் இந்தியாவுக்கு இருந்தாலும் விருப்பம் கிடையாது அப்படின்னு சீனாவை வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. பல அடிப்படையான பொருட்கள் வந்து தட்டுப்பாடு இருக்குது இந்தியாவில், கண்டிப்பா வந்து வர்த்தகம் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலங்கை அமைச்சர் அத் வீரசேகர அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடிக்கு அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. எப்பா
ஐநாவில் வந்து மார்ச் மாசம் வந்து மனித உரிமை மீறல் பற்றியான ஒரு விஷயம் வருது, இந்தியா தயவு செய்து ஆதரிக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்றோம்ப்பா, இந்தியா எங்களுக்கு எதிரி நாடு கிடையாதுப்பா, தயவு செய்து ஆதரிக்கணும்பா அப்படின்றாரு. கூடவே சேர்த்து இந்த மனித உரிமை மீறலை பற்றி இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி இது போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆதரிக்குது, இந்தியா வந்து ஆதரிக்க கூடாது. அதுவும் இலங்கையில் வந்து மனித உரிமை மீறல் இன்னும் இருக்குதுன்னு பொய்யா ஒரு கட்டுக்கதையை விடுறாங்க. இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்து இலங்கை மீது மனித உரிமை மீறல் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் மனித உரிமை கமிஷனுந்தே வெளிவந்துட்டோம். இப்போ எப்படியா இருந்தாலும் வந்து இலங்கை மனித உரிமை கமிஷனில் இணையணும், அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐநா போன்ற மனித உரிமை கமிஷன்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ இலங்கை அந்த மனித உரிமை கமிஷனில் இணைய வேண்டும் என்ற நோக்கில் எங்கள் மீது பெரிய நடவடிக்கை ஒன்றும் இருக்காது. அப்படி எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் அந்த மனித உரிமை கமிஷனை ரெண்டாவே உடச்சிடும் தெரியுமா, அந்த அளவுக்கு எங்களுக்கு பலம் இருக்குது அப்படின்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, யோ இலங்கை நீ என்ன வேணாலும் பண்ணியா, நான் பார்த்துக்கிறியா, வீட்டு அதிகாரம் எங்கிட்ட இருக்கியா அப்படின்னு சீனாக்காரன் பார்த்தீங்கன்னா குத்தி விடுறான் போலக்குது. அதனால்தான் அவ்வளோ தைரியமா தமிழ்நாட்டை விட சின்ன நாடாக இருக்கண்டா இலங்கை தைரியமா பேசுது. அதை தொடர்ந்து இலங்கை பார்த்தீங்கன்னா சீரம் இந்தியா லிமிடெடிடம் இருந்து 1 கோடி டோசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு என்ற மருந்தை வாங்க போகுது. ஆனால் உலக சுகாதார நிறுவனம் 20% கொரோனாவுக்கான மருந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவும் ரஷ்யாவும் உங்களுக்கு தேவையான மருந்து இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் 5 லட்சம் டோசேஜ் இலவசமாக கொடுத்துது. இதெல்லாம் பத்தலையாம். இப்போ இலங்கையில் 78,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 400 பேர் தான் உயிரிழந்திருக்காங்களாம் இலங்கையில். ஆனால் இருந்தாலும் இந்த சீரம் இந்தியா லிமிடெடமிருந்து நாங்கள் மருந்தை வாங்க போகிறோம் 1 கோடி டோசேஜ் அப்படின்னு இலங்கை சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்தியாவை ஐஸ் வைக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மனித உரிமை மீறல் பிரச்சனையிலிருந்து வெளிவந்துட்டா அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கட்டுப்படாது இலங்கை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே நம்ம இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் இலங்கையை ஒடுக்குவது என்ற முடிவு வந்தாச்சு, கண்டிப்பாக ஒடுக்கித்தான் எடுக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகும், பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆடாத ஆட்டம், இந்தியாவுக்கு இணக்கமே இல்லாத ஒரு சூழ்நிலை இலங்கையில் நிலவி கொண்டே இருக்கிறது. விடுதலை புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்தியாவுடன் இணைந்து தான் ஒழிச்சு கடாசுனா. இதே அதிவீர சேகர என்ன சொல்கிறான் தெரியுமா, தமிழீழம் மலர்வது பார்த்தீங்கன்னா இலங்கையில் பொதுவாக அங்கே அமைதி நிலவாதான். காரணம் என்ன, இப்போ பெரிய பெரிய நாடெல்லாம் இலங்கை எதிர்த்துக்கிட்டே இருக்குதான். நாங்கள் தனி தமிழீழம் பிரித்து கொடுத்து அங்கே ஒரு நாட்டை உருவாக்குனாலும் நாங்கள் சும்மா விட்டுருமா, சும்மா அந்த இடத்துல அமைதியே இல்லாமல் ஆக்கிடும் தெரியுமா. இதெல்லாம் இலங்கையால் சாதாரணமான விஷயம் அப்படின்னு தான் இந்த அதி வீரசேகர் அவர்கள் வந்து பேட்டி அளிச்சிருக்கின்றார். ஆனால் இப்போதே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை வாயிலிருந்து வந்தாச்சு தனித்தமிழ் ஈழம் என்று. கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கோ என்னவோ தெரியல. நல்லது நடந்தால் நல்லதுங்க. சரி, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.